அரபிக்கடலில் உருவான டாக்டே புயல் மே 16 தேதியான இன்று கோவா அருகே நிலை கொண்டுள்ளது. டாக்டே புயல் அரபிக்கடலில் கடந்து வந்தபோது கேரள மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த மழை பொழிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. பல கிராமங்களில் கடல் நீர் புகுந்தது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் தேனி, வால்பாறை, கொடைக்கானல், கோவை, நீலகிரி ஆகிய மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதனை மீட்புக் குழுவினர் உடனடியாக அப்புறப்படுத்தினர். மே 16 தேதியான இன்று கோவா அருகே நிலை கொண்டுள்ள டாக்டே புயல் படிப்படியாக வடமேற்காக நகரும் என செயற்கைக்கோள் காட்சிகள் காண்பிக்கின்றன. மே 16 தேதி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது. இன்று கோவாவில் கனமழை பொழியும். 17 மற்றும் 18 தேதிகளில் குஜராத் நோக்கி புயல் நகரக்கூடும். அந்த சமயங்களில் தமிழகத்தின் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம் ஆகிய வட கடலோர மாவட்டங்கள், தஞ்சை, திண்டுக்கல், திருச்சி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசான மற்றும் மிதமான மலைச்சாரல் ஆங்காங்கே பதிவாகும். மே 17 தேதி மும்பை அருகே மையம் கொள்ளும் இந்த டாக்டே புயல் மும்பைக்கு கனமழையை கொடுக்க உள்ளது. எனவே உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கேரளா, கர்நாடகா, கோவா, பாம்பே ஆகிய பகுதிகளிலே வசித்தால் அவர்களுக்கு தகவல் கொடுத்து உதவுவோம். 18 தேதி குஜராத் கரையை டாக்டே புயல் கடக்கும் சமயத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். அதிக அளவில் தமிழகத்தில் இந்த புயல் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.